நேர்களாக எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாகுல் பாய். ஆலிஸ் வெல் கிச்சனில் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி போட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் கேட்டிருந்தாங்க, அதன் அடிப்படையில் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 கிலோ பிரியாணியில் 35-40 பேர் வரையும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா தான் அந்த செய்முறையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 கிலோ பிரியாணிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் போட்டு நம்ம அடுப்பில் பற்ற வச்சிட்டோம். 1 லிட்டர் ஆயில், 2 கிலோ வெங்காயம், பட்டை 25 கிராம், 40 ஏலக்காய், 30 கிராம்பு. இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துருவோம். வெங்காயம் நல்லா பொன்னேரம் வரங்காட்டி வதக்கி எடுத்துருவோம். பிரியாணிக்கு எப்போவுமே நல்லா பொன்னேரம் வரணும். நல்லா பொன்னேரம் வந்துருச்சு, நம்ம பூண்டு பேஸ்ட் ஒரு 250 கிராம் போட்டுடலாம். எப்போவுமே நம்ம பிரியாணிக்கு பூண்டு பேஸ்ட்டு தனியாக, இஞ்சி பேஸ்ட்டு தனியாக போடுவோம். பூண்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். அடுத்தது தக்காளி 2 கிலோ, மல்லி இலை 3 கட்டு, புதினா 2 கட்டு, மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 50 கிராம், பச்சை மிளகாய் 50, உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நம்ம சொல்லக்கூடிய அளவு எப்போவுமே கரெக்டாக இருக்கும், கரெக்டான அளவு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது தயிர் 1 லிட்டர் ஊற்றிடுவோம். 1 கிலோவுக்கு 200 ml, 5 கிலோவுக்கு 1 லிட்டர் ஊற்றிடுவோம். ஒரு லிட்டர் தயிர் நம்ம ஊற்றிட்டோம். அடுத்தது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போவே பார்க்கறதுக்கு அந்த பிரியாணியுடைய கிரேவி பார்க்குறது சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம ஏற்கனவே நிறைய பிரியாணி போட்டிருக்கோம். 55 வகையான பிரியாணி போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போய். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்தது மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுருவோம். 3 நிமிஷம் நம்ம கழித்து பார்க்குறோம். நல்லா தக்காளிகள் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம அளவு தண்ணி ஊற்றிடுவோம். வடி பிரியாணிக்கு பொறுத்த வரைக்கும் 1 கிலோ ரைஸ்க்கு 750 ml ஊற்றிடுவோம். அப்போ 3¼ லிட்டர் ஆகுது 5 கிலோவுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்ருவோம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அடுத்தது நம்ம மட்டன் போட்டுடலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே ஒன்று கொன்ற கறி தான் போடுவோம். மட்டன் வந்து 7.5 கிலோ மட்டன் போடுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். 1:1½ போடலாம். நம்ம 1:1 போடுறோம். 1:1 போடும்போது அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். எந்த அளவுக்கு நம்ம கறி கூடுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அடுத்தது நம்ம இஞ்சி பேஸ்ட்டு போட்டுடலாம். எப்போவுமே நம்ம செய்வ இந்த மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் இஞ்சி பேஸ்ட்டை வந்து நம்ம பின்னாடி தான் போடுவோம். கறியெல்லாம் போட்ட பிறகு 1 கிலோவுக்கு 100 கிராம், 5 கிலோவுக்கு 500 கிராம் இஞ்சி பேஸ்ட் போட்டுருவோம். அடுத்தது மூடியை போட்டு நம்ம கறி நல்லா வேக வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்குறோம். நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். கறி எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட் இருக்கும். அதோடைய எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கணும். நல்லா கறியை வேக வைக்கணும். கறி வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிடுவோம். கறி வேகலை, இன்னும் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருவோம். மூடியை போட்டு மூடிடுவோம். அடுத்தது 15 நிமிஷம் கழித்து நம்ம திறந்துடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ கறி வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிடுவோம். கறி வெந்துருச்சு. நம்ம வந்து அடுத்தது அரிசிக்கு நம்ம உலை போட்டுருவோம். இப்போ ஒரே அடுப்பில் செய்கிறதுனால இந்த கிரேவி நம்ம இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சுட்டு அதே அடுப்பில் நம்ம உலக்கி தண்ணியை வச்சுருவோம். உலக்கி நம்ம பாத்திரத்தை வச்சுட்டோம். 5 கிலோ அரிசிக்கு வேவற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிடுவோம். இப்போ மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்ருவோம். உலை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அந்த 5 கிலோ பாஸ்மதி அரிசியை 75% வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். எப்பவும் கிரேவிலையும் உப்பு வந்து நல்லா சுள்ளுன்னு இருக்கணும். ரைஸ்லேயும் நம்ம உப்பு போடணும். அப்போ தான் ரைஸில் கொஞ்சம் உப்பு பிடிக்கும். உப்பு
தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. 75 வெந்துருச்சு, நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் நம்ம ஒரு தோசைக்கல்லை வைக்கிறோம். அப்போ இறக்கி வச்சு அந்த கிரேவியை தூக்கி வச்சுருவோம். அந்த சூடெல்லாம் இறங்கிருச்சு, நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம அரிசியை போடணும். இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஏற்கனவே நம்ம 75% அரிசியை வேக வச்சு இந்த அரிசியை நம்ம தட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த ரைஸ்லாம் கீழே இறங்கும். அப்போ தான் நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றுன்றது அளவு தெரியும். இல்லைன்னா அரிசி குழஞ்சிரும். அப்படி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரிசியெல்லாம் கீழே இறங்கிருச்சு. இப்போ மேலே கொஞ்சம் தண்ணி பத்தல, நம்ம கொஞ்சம் மேலே அந்த சோறு வடித்து இந்த கஞ்சை ஊற்றி தம் போட்டுருவோம். 15 கழித்து நம்ம தம்மை பிரிக்கிறோம். மசாலா சூப்பராக வந்திருக்கு, பிரியாணி நல்லா மணமாக இருக்குது. மேலே கொஞ்சம் நெய்யை நம்ம மேலே ஊற்றிடுவோம். ரைஸ் எல்லாம் நம்ம பெரட்டி விட்ருவோம். எப்போயுமே ரைஸை பெரட்டி விடணும். மேலே வந்து வேகாமல் முள்ளு மாதிரி இருக்கும், அது திருப்பி விட்டால் எல்லாம் சரியாக வந்துடும். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ரைஸ் பாருங்கள், குழையாமல் உதிரி பூ மாதிரி வந்துருப்பாருங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இரவின் நாடினால் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி.